நேர்களே, இன்னைக்கு நம்ம சந்திக்க போகிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மந்திரத்தை பற்றி. இந்த மந்திரம் வந்து யாருமே அந்த மாதிரி சொல்லி கொடுக்கறதில்ல. இது வந்து நம்மளோட பிராணனோட எஃபெக்டான ஒரு மந்திரம். இந்த மந்திரம் சொல்லி கொடுக்குறவனுக்கு சாபம் இருக்கு, கேட்குறவனுக்கு சாபம் இருக்கு. வியலான குரு பரம்பரை இல்லாமல் யாருமே இந்த மந்திரம் ஜபம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லும். ஆனால் உங்களுக்கு வந்து குரு பரம்பரை இல்லாதவங்களாக இருந்தால் நீங்கள் வந்து என்னோட பரம்பரை அகோரி பரம்பரை வந்து குருவாக எடுக்கலாம். ஜோய் ராமகிருஷ்ண அகோரி தான் என்னோட குரு, அவரை வந்து குருவாக எடுத்துட்டு உங்களுக்கு இந்த மந்திரம், இதுதான் சர்வ ஐஸ்வர்யங்களும் வர ஒரு மந்திரம், அஜபா மந்திரம். இந்த மந்திரத்தோட பேர் வேற ஒன்றும் இல்லை. நம்மளோட பிராணசக்தியை வந்து நியந்திரணம் பண்ணுறது இந்த மந்திரத்தோட முக்கியமான லட்சியம். நம்மளோட பிராணன் நம்மளோட கண்ட்ரோலில் வந்திருந்தால் வாழ்க்கையில் எது வேணாலும் நமக்கு சாதிக்கலாம். இப்போ அதுக்கு என்ன செய்யணும்னா, இந்த மந்திரம் வந்து நான் சொல்கிறேன், இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் உங்களோட ஆதாரங்களில் டச் பண்ணி தான் ஜெபம் பண்ணும். வேற ஒன்றும் இல்லை. ஓம் ஹம்ச ஸ்வாஹம், ஓம் ஹம்ச ஸ்வாஹம், ஓம் ஹம்ச ஸ்வாஹம். எப்படி செய்யணும்னா, மூலாதாரத்தில் நம்ம சங்கல்பம் பண்ணணும். அந்த பேக் போனோட எட்ஜில் நம்ம சங்கல்பம் பண்ணிட்டு அங்கே ஒரு கோல்டு கலர் பல்பு வர மாதிரி சங்கல்பம் பண்ணிட்டு ஓம் ஹம் ஸ்வாஹம், ஓம் ஹம் ஸ்வாஹம், ஓம் ஹம் ஸ்வாஹம், ஓம் ஹம் ஸ்வாஹம். இது ஆட்டோமேட்டிக்கலி ஒரு 6 மாதம் நீங்கள் ஜெபம் பண்ணா உங்களுக்கு பிராணாயாமம் பண்ண வேண்டிய தேவையில்லை. இது ஆல்ரெடி நம்மளோட உடம்புல இந்த மந்திரம் எப்போவுமே சாண்ட் பண்ணிட்டு தான் இருக்குது. இந்த மந்திரத்தோட சாண்டிங்கோட ஸ்பீடு கூடும்போது நம்மளோட ஆயுஸ் கம்மியாகும், அதாவது பிராணசக்தி ஜாஸ்தியாகும், ஆயுஸ் கம்மி. அதனால் இந்த மந்திரம் வந்து சைலண்டாக இருந்து மூச்சு, அது அடுத்தது நீங்கள் சுவாதிஷ்டானத்தில் போய் அதில் ஒயிட் கலர் லைட்டு போட்டுற மாதிரி போட்டுட்டு அதில் இந்த மந்திரம், அதுக்கப்புறம் மணிபூரகம் அதில் வந்து ரெட் கலர் லைட், இதுக்கப்புறம் இந்த அநாகதையில் போய் விஸ்வதியில் போயிட்டு இந்த மாதிரி அநாகதையிலும் ஒரு ஸ்கை ப்ளூ கலர் லைட், விஸ்வதியில் வந்து ஒரு வயலட் டார்க் ப்ளூ கலர், ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஆக்ஞா சக்கரம், அங்கே வந்து ஃபுல்லி கோல்டு ஒயிட் கோல்டு அந்த மாதிரி ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு ஓரோரு ஆதாரங்கள்லேயும் இந்த ஓம் ஹம் ஸ்வாஹம், ஓம் ஹம் ஸ்வாஹம், ஓம் ஹம் ஸ்வாஹம், இது அஜபம் மந்திரம். இங்கே யாரும் குரு இல்லாட்டி இந்த மந்திரத்தை வந்து என்னோட குரு பரம்பரை ஆயிட்டுக்கிச்சு. நீங்கள் வந்து காலமே குளிச்சுட்டு ஒரு 2 சாம் ஊதுபத்தி கத்திச்சு வச்சு அதுக்கு முன்னாடி இருந்து நீங்கள் இந்த மந்திரம் சாண்ட் பண்ணிட்டு இருந்தால் 6 மாதத்தில் சித்தி வரலாம். பிராணசித்தி வந்ததுன்னா உங்களுக்கு எந்த அஷ்டகர்மம் வேணாலும் ஆடலாம். அப்போ நீங்கள் இன்னைக்கு தேவதை முன்னாடி வருமா நாளைக்கு முன்னாடி வருமானு கேட்டுட்டு இருக்காம இந்த மந்திரம் சாண்ட் பண்ணி பாருங்கள். அஜபா மந்திரம் இதுதான் உண்மையான ஒரு மந்திர தீட்சை ஆரம்பிக்கிறது. இதில் தான் உண்மையான மந்திர தீட்சை ஆரம்பிக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.